ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஃபே தேனி சேனல். வீட்டில் இருக்க பழைய ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சுங்க. ரொம்ப பழசு கிடையாது, நார்மலாக யூஸ் பண்ணாதான். இது பார்த்திங்கன்னா ஒரு புர்கா. இதெல்லாம் எதுக்கு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன்னா நான் சொல்கிறேன். இது பாருங்கள், சூப்பர் புர்கா. ஆனால் வந்து எனக்கு தைச்சது வந்து ரொம்ப வந்து கீழே இறக்கி தைச்சிட்டாங்க, மேலே ஏற்றி தைச்சிட்டாங்க, அதனால் பார்த்தல. இது ஒரு சூப்பர் ட்ரெஸ்ஸு. ஆனால் வந்து கை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்போலாம் போட்டேன், பட் இப்போ வந்து போட எனக்கு தோணலை. அதனால் வந்து இந்த ட்ரெஸ்லாம் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்னு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நான். இந்த மாதிரி ஒரு 3 கட்டப்பை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நான் 2 கட்டப்பை, எங்கள் அம்மா 1 கட்டப்பைன்ட்டு. நான் வந்து சுடிதார், புர்கா, ஷாலு, சாரி, அப்புறம் ஜீன்ஸ் பேண்ட்டு, பேண்ட்டு. அம்மா வந்து ஃபுல்லாக சாரி. அப்புறம் வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா முட்டை, அப்புறம் தக்காளி சாப்பாடு, குழம்பு. இது வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொடுக்கலான்ட்டு என் மகன் வந்து காசு ரெடி பண்ணி வச்சுருந்தார், உண்டியல்ல. இந்த மாதிரி ஒரு 20 பேத்துக்கு சாப்பாடு கொடுங்கம்மான்னு சொன்னார், மத்தியான சாப்பாடு. அதனால் வந்து நாங்கள் 20 பேத்துக்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த நோம்பு நாளில் வந்து நிறைய பேர் வந்து வீடை தேடி வருவாங்க சாப்பாடு கேட்டு. நம்மளும் தேடி போய் கொடுக்கலாம், நாங்கள் வந்து தேடி ஒரு ஒருத்தவங்களாக பார்த்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் ஆட்டோக்காரன்னு சொன்னாங்க, ஒரு முதியோர் இல்லம் இருக்குது களிமேட்டுப்பட்டியில், நீங்கள் அங்கே வேணாலும் போங்கன்னு சொன்னாங்க. சரி சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே ஆட்டோ எடுத்துகிட்டு அங்கே கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஆளுங்கன்ட்டு இருந்தாங்க, அவங்களுக்குமே வந்து நாங்கள் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம் எல்லாத்துக்கும். இத்தனை வருஷம் நாங்களும் எங்கள் ஊரில் இருக்கோம், களிமேட்டுப்பட்டியில் தான் என் பிள்ளையும் வந்து ஸ்கூல் படிக்கிறாள். ஆனால் இங்கே ஒரு முதியோர் இல்லம் இருக்குன்ட்டு எங்களுக்கு சத்தியமாக தெரியாது. இப்போ தான் பார்க்குறேன். இங்கே 25 பேர்கிட்ட இருக்கிறாங்களாம். உள்ள ஆஃபீஸ் ரூமில் போய் நாங்கள் பர்மிஷன் கேட்டோம், அவங்க சரி நீங்கள் வந்து கொடுங்கன்னு சொன்னாங்க. சாப்பாடு கொடுத்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து ட்ரெஸ்லாம் கொடுத்தோம் நாங்கள். இது எதுக்கு நாங்கள் சொல்கிறேன்னா, பசங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்வத்தை வந்து தூண்டி விடணும். என் பையனும் என் பொண்ணு வந்து இந்த காசு சேர்த்து வச்சாங்க, கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கிட்ட சேர்த்து வச்சாங்க. சாப்பாடு வீட்டில் ஆக்கிறதா தான் இருந்துச்சு, ஆனால் வந்து டைம் பத்தலை. அதனால் வீட்டில் ஒருத்தவங்க ஆக்கிக்கிட்டு இருக்காங்க, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒருத்தவங்க வந்து ஆக்கி அவங்க வந்து சாப்பாடு சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே நாங்கள் வந்து வாங்கி இங்கே முதிரியல் கிட்ட கொடுத்தோம். கொடுத்துட்டு உள்ளே ஃபுல்லாக நாங்கள் வந்து பார்த்தோம், ரொம்ப நல்லாவே பேசினாங்க பாட்டியெல்லாம். நானும் என்னோடய ஃப்ரெண்டு அப்புறம் எங்கள் அம்மா தான் போயிருந்தோம். பாருங்கள், எல்லாம் படுத்துருந்தாங்க. டிவி பார்க்குறீங்களா வைக்கிறீங்களான்னு கேட்டோம், இல்லை பார்த்துட்டு வந்துட்டோம், சிவாஜி படம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு பாட்டி பாருங்கள், இவங்களாம் வந்து மதுரை, அப்புறம் வந்து சின்னம்னூர், இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வராங்க. சில பேரோட குடும்பத்தை கேட்டோம் நாங்கள், அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கான், அவங்க பொண்ணுக்கு வந்து கேன்சர் இருக்கான், அதனால் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அங்கிட்டு எங்கிட்ட போயிட்டாங்களா, வேறு ஊருக்கு போயிட்டாங்களாம். இவங்க தனியாக இருக்கிறனால இங்கே வந்து விட்டுட்டு போயிருக்காங்களாம். இந்த பாட்டியோட வீட்டில் தான் அப்படி ஒரு இது, இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். அவங்க கேன்சரில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறனால இந்த பாட்டி இங்கே விட்டுட்டு போயிட்டாங்களாம். இந்த பாட்டி எல்லாமே ரொம்ப நல்லா பேசினாங்க, மதியான சாப்பாடு சாப்பிட்டாங்களாம். மேலே பாருங்கள், ஒரு வாசகம் இருக்குது, அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், படித்து பாருங்கள். இந்த பாட்டியெல்லாம் நாங்கள் என்னோடய ஃப்ரெண்டு பொண்ணை பார்த்து ரொம்ப நல்லா கொஞ்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீங்களும் இந்த கிளிப்பை பாருங்கள். இந்த பாட்டி என் ஃப்ரெண்டோட பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவளும் போனான். இது பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் கண்ணே கலங்கிருச்சு. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு போகல, ஏன்னா அதுவே வந்து ஃபீவரில் இருந்தனால வீட்டில் இருந்துச்சு ஸ்கூலுக்கு போகாமல். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. இப்போ பாருங்கள், அவங்க வந்து அவ்வளோ அள்ளி முத்த குஞ்சிறது வைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க கூட கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த பாட்டி வந்து என் ஃப்ரெண்டோட பொண்ணை பார்த்தோன்னே ரொம்ப இறுக்கி அணைச்சி ஒரு முத்தை கொடுத்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேரம் இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தவங்க, இவங்க அவங்களோட கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரூம்குள்ளே போனோம், டிவி ஓடிக்கிட்டு இருந்துச்சு, டைனிங் ஹாலு எல்லாம் சாப்பிட முடிச்சு அப்போ தான் உட்காந்துருந்தாங்க. பாதி பேர் படுத்திருந்தாங்க, ஏன்னா வெயில் அந்தளவு வெயில் இருக்கனால எல்லாம் மதியான நேரம் படுத்துட்டாங்க. ஒரு நல்ல ஒரு சாந்தமாக அமைதியாக இருந்துச்சுங்க இந்த இடம். சேலை கொடுத்துருக்கோம், உள்ளே இருக்கு சேலை கொடுத்துருக்கோம். நீங்கள் டிவி பார்க்கலையா? வெயிலாக இருக்கு, காத்தோட்டம் வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டிங்களா? உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பசங்க? பசங்க நீங்கள் இந்த ஊர் தானே? நம்ம சின்னம்னூர். நீங்கள் கோயிலாபுரமா? சரிங்க தாத்தா. ஆம்பளைங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்துருக்கோம், நல்லா தான் வெயிலுக்கு பேச முடியல. சரிங்க பாட்டி, போயிட்டு வரோம்.